தூய ஆவியின் பெயராலே ஆமேன். சொந்த குமாரன் என்று பாராமல் இயேசுவை எங்களுக்காய் தந்த பரலோக தகப்பனே, இந்த அதிகாலை நேரத்தில் உம்முடைய இரக்கத்திற்காக கடந்து வந்திருக்கிறோம். எங்களை நோக்கி பாரும். எங்களை இந்நாளில் கண்விழிக்கச் செய்த உம்முடைய ஆசீர்வாதத்திற்காய் நன்றி கூறுகிறோம். உம்முடைய பரிசுத்த ஆவியால் எங்களை நிரப்பும். இந்நாளில் நாங்கள் உம்முடைய சாட்சிகளாக வாழ அனைத்து ஆத்மாக்களும் மீட்பு அடைய எங்களை ஆசீர்வதியும். யோவான் 14 நீர் இவ்வாறு கூறினீரே, தூய ஆவியார் துணையாளர் உங்களுக்கு அனைத்தையும் கற்றுக் கொடுப்பார். ஆம் தகப்பனே, நாங்கள் இந்த உலகத்தில் எப்படி வாழ வேண்டும், எப்படிப்பட்ட காரியங்களை செய்ய வேண்டும், நாங்கள் எப்படி பேச வேண்டும், எப்படி உமது பாதத்தை தேடி வர வேண்டும் என்பதை ஒவ்வொரு நாளும் நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறீர். தூய ஆவியாருடைய பலத்தை தருகின்றீர், வல்லமையின் ஆற்றலை கொடுக்கின்றீர், நடக்கக்கூடிய வழியை காண்பிக்கின்றீர். எங்களுக்கு போதுமான அறிவையும் எங்களின் ஆசிரியர் வழியாக எங்களுக்கு கொடுத்திருக்கின்றீர். எங்களுடைய பங்கிலேயே குருக்கள் கொடுத்து அவர்கள் வழியாக ஆண்டவர் ஞானத்தை பெற்றுக் கொடுக்கக்கூடிய வல்லமையை கொடுத்திருக்கின்றீர். அன்பார்ந்த இயேசுவே, இந்த அதிகாலையிலேயே நாங்கள் செய்த பாவத்திற்காக உமது திரு சமூகத்திலிருந்து மன்னிப்பு கேட்கிறோம். உமது பிரியமில்லாத வழியில் நடக்காதிருக்கிறோம். இந்த அதிகாலையிலேயே உமது பிள்ளைகளாகிய நாங்கள் உமது பாதம் வந்து உம்மை நோக்கி ஜெபிக்கிறோம். நீர் எங்கள் ஜெபத்தை கேட்கின்றீர். எங்கள் ஜெபத்திற்கு மறுமொழி கொடுத்து எங்களை தேவையான அறிவாற்றலையும் வழியையும் நீங்கள் கொடுத்ததற்காக உமக்கு ஸ்தோத்திரம். மீட்பரும் இரட்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்பு கொடுத்து எங்கள் தாய் கன்னிமரியாவின் வழியாக ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல தந்தையே, ஆமேன். செய்யும் வார்த்தையை என்னை காண செய்யும் தெருவார்த்தையை எனில் வாழ செய்யும் எனில் வாரும் தூய ஆவியே. புனித மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம், அதிகாரம் 17, இறை வார்த்தைகள் 1-9 முடிய. 6 நாட்களுக்கு பின்பு இயேசு பேதுருவையும் யாக்கோபையும் அவர் சகோதரனான யோவானையும் ஓர் உயர்ந்த மலைக்கு தனிமையாக கூட்டிக் கொண்டு போனார். அங்கே அவர்கள் முன் அவர் தோற்றம் மாறினார். அவரது முகம் கதிரவனைப் போல் ஒளிர்ந்தது. அவருடைய ஆடைகள் ஒளி போன்று வெண்மையாயின. இதோ மோசேயும் எலியாவும் அவர்களுக்கு முன் தோன்றி இயேசுவோடு உரையாடி கொண்டிருந்தனர். பேதுரு இயேசுவை பார்த்து, ஆண்டவரே, நாம் இங்கேயே இருப்பது நல்லது. உமக்கு ஒன்றும் மோசேக்கு ஒன்றும் எலியாவுக்கு ஒன்றுமாக 3 கூடாரங்களை அமைக்கட்டுமா? இது உமக்கு விருப்பமா என்றார். அவர் தொடர்ந்து பேசிக்கொண்டிருந்தபோது ஒளிமயமான மேகம் ஒன்று அவர்கள் மேல் நிழலிட்டது. அந்த மேகத்தில் நின்று, என் அன்பார்ந்த மைந்தர் இவரே, இவர் பொருட்டு நான் புரிப்படைகிறேன், இவருக்கு செவிசாயங்கள் என்று ஒரு குரல் ஒலித்தது. அதை கேட்டதும் சீடர்கள் மிகவும் அஞ்சி முகங்குப்புற விழுந்தார்கள். இயேசு அவர்களிடம் வந்து அவர்களை தொட்டு, எழுந்திருங்கள், அஞ்சாதீர்கள் என்றார். அவர்கள் நிமிர்ந்து பார்த்தபோது இயேசு ஒருவரை தவிர வேறு எவரையும் காணவில்லை. அவர்கள் மலையிலிருந்து இறங்கி வந்தபோது இயேசு, மானிடமகன் இறந்து உயிருடன் எழுப்பப்படும் வரை இக்காட்சியை பற்றி
எவருக்கும் சொல்லக்கூடாது என அவர்களுக்கு கட்டளையிட்டார். ஆண்டவரின் அருள்வாக்கு. அவரது முகம் கதிரவனைப் போல் ஒளிர்ந்தது. அவருடைய ஆடைகள் ஒளி போன்று வெண்மையாயின. இதோ அங்கே இறைத்தன்மை நிறைந்த உரையாடுதல். இவைதான் இயேசுவின் தோற்றம் மாறுதலின் அறிகுறிகள். நம் பேச்சில், பார்வையில், சிந்தனையில், செயலில், எண்ணங்களில் இறைத்தன்மை எப்பொழுது நிறைகிறதோ அப்பொழுது நமது தோற்றமும் மாற்றத்திற்கு உள்ளாகும். நம்மை முழுமையாக இறைத்தன்மையுள்ளதாக்குவது எப்படி? மேகத்தில் நின்ற குரல் தெளிவுபடுத்துகிறது இதற்கு பதில். என் அன்பார்ந்த மைந்தர் இவரே, இவர் பொருட்டு நான் புரிப்படைகிறேன். இவருக்கு செவிசாயங்கள். அதை அன்பார்ந்தவர்களே, இயேசுவுக்கு செவிசாய வேண்டும். வார்த்தை மனுவிருவான இயேசுவுக்கு செவிசாய வேண்டுமானால் ஒவ்வொரு இறை வார்த்தையையும் நாம் கடைபிடிக்க வேண்டும். கடவுளின் உள்ளத்தை, வெறுப்பத்தை இறை வார்த்தை வழியாக நாம் உணர்கிறோம். சீடர்கள் நமக்கொரு எடுத்துக்காட்டு. 3 கூடாரங்களை அமைக்கட்டுமா? இது உமக்கு விருப்பமா? எது செய்தாலும் நாம் கேட்க வேண்டிய கேள்வி, ஆண்டவரே இது உமக்கு விருப்பமா? இப்படி கேட்டு கேட்டு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடியிலும் இறைத்தன்மையை பெறுவோம், மாற்றம் அடைவோம். ஆமீன். என்னை படைத்து பராமரிக்கும் நல்ல தெய்வமே, இந்த புதிய நாளில் உமது அருகில் வந்து உம்மை ஆராதிக்கின்றோம், ஸ்துதிக்கின்றோம், போற்றுகின்றோம். ஆண்டவரே, அகில உலகத்திற்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம். எல்லா தேசங்களுக்கும் இனங்களுக்கும் மொழிகளுக்கும் அப்பாற்பட்டு உமது பிள்ளைகளாகிய மனித குலத்தின் ஒவ்வொரு பிள்ளைக்காகவும் இந்த காலை பொழுதில் மன்றாடுகின்றோம். உமது தெய்வீக இரக்கம் உலகின் மீது பொழியும். ஏனென்றால் ரோமையர் புத்தகம் 9:16 சொல்வது போல், மனிதர் விரும்புவதாலோ உழைப்பதாலோ எதுவுமே ஆவதில்லை, கடவுளின் இரக்கம் காட்டுவதாலேயே எல்லாம் ஆகிறது. ஓ தெய்வமே, எங்கள் ஒவ்வொருவரின் மீதும் உமது இரக்கத்தை பொழியும். இடங்கை ஏது, வலங்கை ஏது என்று தெரியாமல், உம்மை பற்றிய அறிவில்லாமல் உலகமயமான சிக்கல்களில் மாட்டித் தவிக்கின்ற பல லட்சக்கணக்கான மக்களுக்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம். பலவிதமான தண்டனைகளில் இருந்தும், பாவங்களில் இருந்தும், ஆபத்துகள் விபத்துகளில் இருந்தும், இயற்கை சீற்றங்களில் இருந்தும், வரப்போகின்ற யுத்தங்களில் இருந்தும் இன்றைய நாள் உலகத்தை காப்பாற்றும் ஆண்டவரே. தேசங்களில் சமாதானமும் ஐக்கியமும் உருவாகட்டும். ஆண்டவரே, சிறு பிள்ளைகளை நீர் ஆசீர்வதியும், படிக்கின்ற பிள்ளைகளுக்கு ஞானமும் புத்தியும் மாற்றலும் நீர் தாரும். ஒவ்வொரு பிள்ளைக்கும் வயதிற்கேற்ற பக்குவம் நீர் தாரும். பெற்றோர்களுக்கும் குடும்பத்திற்கும் சமூகத்திற்கும் ஆசீர்வாதமான மக்களாக அவர்கள் வளரட்டும் ஆண்டவரே. நல்ல தெய்வமே, இளைஞர்களுக்கும் இளம் பெண்களுக்குமாக நாங்கள் ஜெபிக்கின்றோம். பலவிதமான அடிமைத்தனங்களில் வாழுகின்ற மக்கள், போதையின் அடிமைத்தனம், இன்டர்நெட் அடிமைத்தனம், இச்சையின் அடிமைத்தனம், தகாத தொடர்புகள், இப்படிப்பட்ட அடிமைத்தனங்களில் இருந்தும் அழுக்குகளில் இருந்தும் மக்களை காப்பாற்றும் ஆண்டவரே. குடும்பங்களில் சமாதானம் நிரம்பட்டும் ஆண்டவரே. கணவன் மனைவி உறவுகளை ஆசீர்வதியும், பொருளாதார தேவைகளை பூர்த்தி செய்யும். நோயாளிகள் குணமாகட்டும். வேலையில்லாத மக்களுக்கு வேலை வாய்ப்புகள் உருவாக்கி தாரும். எல்லா அர்த்தத்திலும் நிறைவுள்ளொரு நாளாக அமையட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே, வாழ்க்கையின் மனமாற்றத்தின் நாளாகட்டும் இன்று. அறிவு தெளிவின் நாளாகட்டும். கடவுளை தேடி அர்த்தமுள்ள வாழ்க்கைக்கு இன்றைய நாள் துவக்கம் குறிக்கட்டும் ஆண்டவரே. பெரிய பெரிய எதிர்பார்ப்புகளோடு ஆண்டவரின் அருகில் வருகின்ற ஒவ்வொரு மகனுக்கும் மகளுக்கும் மகிழ்ச்சியும் சௌக்கியமும் விடுதலையும் அனுபவிக்க வரம் தாரும் ஆண்டவரே. இந்த ஜபங்கள் அனைத்தையும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக
உம்மை மன்றாடுகின்றோம். ஆமேன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.